வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்க நண்பர்களே, இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக தேர்வு இல்லை, நேரடி பணி நியமனம் வேலைவாய்ப்பு வந்திருக்கு. கடைசி நாள் 30/10/2023. சேலரி 16,600 முதல் 52,400 வரைக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. முழு இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ மூலமாக நாம் பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். PDF டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பேஜில் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அப்ளிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோவில் திருச்செந்தூர்லேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. நல்லா எந்த ஜாபுக்காக அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ அப்ளிகேஷனை வந்துட்டு எப்படி ஃபில் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபோட்டோ ரைட் அண்ட் சைடில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், நீங்கள் என்ன அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ அதோட பதவி பெயர் எழுதிக்கோங்க. விண்ணப்பதாரர் பெயர், தந்தை பெயர், அதுக்கடுத்ததாக உங்களுடைய பர்த் டேட்டு வந்துட்டு சர்டிஃபிகேட் உள்ளபடி நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்தது தற்காலிக முகவரின்னு கேட்டிருக்காங்க, உங்களுடைய அட்ரஸ் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்தது நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டின்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன தகுதி, உங்களுக்கு கல்வி தகுதி இருக்கோ ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன் அனுபவம், ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நன்னடத்தை சான்றிதழ்கள் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நன்னடத்தை சான்றிதழ் நீங்கள் வாங்கிக்கிட்டு அதுக்கடுத்தது கீழே வந்துட்டு மேற்கண்ட விவரங்கள் அனைத்தும் உண்மையானது என்றும் இந்து மதத்தை சார்ந்தவர் என்றும் இணைக்கப்பட்ட சான்றிதழ் அனைத்தும் உண்மையான உறுதியளிக்கிறேன்னு சொல்லிட்டு விண்ணப்பத்தின் ஒப்பந்தம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் கையெழுத்து போட்டுட்டாலே போதுமானது. அப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் கொரியர் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் சம்மந்தமாகவோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 04639242221 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களுடைய டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் கொடுத்துருக்காங்க. 30/10/2023 மாலை 5:45 அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. பணியின் பெயர் பார்த்தீங்கன்னா உதவி மின் கம்பியாளர்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 16,600 முதல் 52,400 வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 6 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, 6 பதவி கொடுத்துருக்காங்க. தகுதின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐயில் மின் அல்லது மின் கம்பியாளர் அப்படின்ற தொழில்நுட்ப சான்றிதழ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெச் சான்றிதழ் பார்த்தீங்கன்னா மின் உரிமை வழங்கும் வாரியத்திலிருந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்காக யாரெல்லாம் அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. இந்து மதத்தை சார்ந்த தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 38 மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவருமே இந்த ஜாபுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொற்றுநோய், உடல் மற்றும் மனநிலை குன்றியே உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள், பட்டக்கடனை தீர்க்க முடியாத நீதிமன்றத்தில் தீர்ப்பாணிகள், இவங்கெல்லாமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் 1/7/2023 படி 18 பூர்த்தி அடைந்ததாகவும் அதுக்கடுத்தது 45 உட்பட்டவராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஜாபுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். முன் அனுபவ சர்டிஃபிகேட் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு நன்னடத்தை சான்றிதழ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. விண்ணப்பங்கள் நீங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்திலையுமே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி மட்டும்தான் சென்ட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. எல்லாத்திலையுமே நீங்கள் அட்ரஸ்டட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து தான் நீங்கள் அனுப்ப வேண்டிய கொரியரில் பார்த்தீங்க அப்படின்னா கவர் மேலே நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த போஸ்டிங் நேமை கிளியராக மென்ஷன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பங்களுக்கு கட்டணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா நீங்கள் கொரியர் அனுப்பிச்சிட்ட பிறகு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. யாரெல்லாம் வந்துட்டு செலக்ட் ஆகுறீங்களோ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு அல்லது இமெயில் ஐடிக்கு வந்துட்டு மெசேஜ் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மெசேஜை பார்த்துட்டு நீங்கள் எந்த அட்ரஸுக்கு வர சொல்லியிருக்காங்களோ அங்கே போய்ட்டு நீங்கள் நேர்முக காலனில் கலந்து கொண்டாலே போதுமானது. நேர்முக காலனில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருவாங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.